இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 241, 11th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் எக்ஸசைஸ் 10.1 கொஸ்டின் நம்பர் 4, சப்டிவிஷன் 6. மினிமைஸ் கொடுத்துருக்கு. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அந்த மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி x1 x2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, இட் லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அது நம்ம யூஸ்வலாக எல்லா சமிலையுமே அது பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த டேபிளர் காலம் ஏற்கனவே போட்டாச்சு. இதே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஒரு ஈஸியான ஸ்டெப்பு தான். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0,18, தென் 3,0, தென் 0,3,12,0, தென் 0,10,5,0. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம பின்னாடி கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணினதான் இந்த கிராஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது அந்த ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணுறது, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் லைனு, தென் செகண்ட் லைன், தென் தேர்ட் லைன். கொஸ்டினில் வந்து கிரேட்டர் தேன் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறனால, எல்லாமே கிரேட்டர் தேன் அப்படிங்கிறது வர்றதுனால நமக்கு இந்த சைடு இப்படி ட்ரா பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து ட்ரா பண்ணணும். இதெல்லாம் ட்ரா பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த காமன் ரீஜன் தான் இது. இது ரொம்ப இது எல்லாமே ட்ரா பண்ணால் கதகதுன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மூணு லைனுக்குமே நம்ம கிரேட்டர் தேன் அந்த ரீஜனை போடுறப்போ கிடைக்கக்கூடிய அந்த காமன் ரீஜன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட் வந்து காமன் ரீஜன். ஸோ இந்த கிராஃபில் வந்து இந்த பாயிண்ட் வந்து 0,18, தென் 0,10, தென் 0,3, அப்புறம் எக்ஸ் ஆக்சஸில் 3,0,5,0, தென் 12,0 அப்படின்னு போட்டு இந்த ரீஜன் வந்து நமக்கு காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து பிக்கும், தென் ஃபார் சி யூ ஹவ் ஃபைண்ட். பியில் பார்த்தீங்கன்னா 3x1 + 12x2 = 36, இது கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த காமனாக 3 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ அந்த காமன் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 10 டேபிள் காமனாக இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏதோ ஒன்று இங்கே சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு முதல்ல கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த x2வோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவலாக பண்ணுறதுக்காக த்ரோட் இது ஃபுல்லாக 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் எழுதியிருக்கிறோம், 2 × 4 அப்படின்னு எழுதி. வி வாண்ட் டு ஃபைண்ட் x1 வேல்யூ. அந்த x1 எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா யூஆர் கெட்டிங் திஸ் கோஆர்டினேட் பி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அந்த பி வேல்யூ எடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சி கண்டுபிடிக்கணும். சி வந்து நமக்கு எதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த படத்தில் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் இப்போ இங்கே என்ன ப்ரொசீஜர் சொன்னமோ அதே மாதிரி இந்த காமன் டேபிள் இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஆர் கெட்டிங் திஸ் 36x1 6x2 = 108, தென் 12x1 + 6x2 = 16 போட்டு இக ஃபவுண்டு x1 வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த x1 வேல்யூ எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா x2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சி வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2,6 போட்டுட்டு இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் அந்த இஜெட்டு கொஸ்டின்லேயே இஜெட்டு பிகினிங்லேயே இருக்குது. இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும்னா கொஸ்டினில் வந்து மேக்சிமைஸ் ஆர் மினிமம் கேட்டிருக்கு. அப்போ மினிமமாக வரக்கூடியது இந்த 160. அப்போ அந்த பி பாயிண்ட் அது வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். இதில் வந்து இங்கே நம்ம இது வந்து ஓ, தென் திஸ் ஒன் இங்கே கட் பண்ணுற பாயிண்ட்டு இங்கே ஏ, இது வந்து பி, இது சி, அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடியது டி. இப்போ அது கரெக்டானு வேணால் செக் பண்ணிக்க. இங்கே ஓ என்ன இருக்குது, 0,
ஜீரோ அது நமக்கு வேண்டாம், ஏன்னா இந்த நமக்கு எந்த ரீஜன் வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஓ வந்து நோ நீடு. ஏ என்ன, 12,0 இங்கே இருக்குது, ஏ படத்தில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து இங்கே இருக்குது. பி வந்து இது 4,2, தென் சி பாயிண்ட் திஸ் ஒன் சி பாயிண்ட் 2,6. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இதில் வந்து அன்னோனாக இருக்குது, நம்ம இது கால்குலேஷனில் இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டி பாயிண்ட் என்ன வருது நமக்கு, 0,18 சொல்லி இந்த இடத்துல அந்த டி பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குல்லையா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும்னா எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு மினிமம்னு சொல்லி வருக்குது. ஸோ த மினிமம் ஆஃப் இஜெட் வேல்யூ அக்கர்ஸ் அட் பி, பி பாயிண்டில் மினிமம் வந்து அக்கர் ஆகுது. சொல்யூஷன் வந்து பியோட எக்ஸ் ஒன் கோஆர்டினேட் அண்ட் எக்ஸ் டூ, அப்புறம் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து நம்ம மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஆன்சரில் எழுதிக்கிறோம். ஸோ தட் இதனுடைய அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.